சோ நவ எக்ஸாம்பிள் 2.83 பிசினஸ் மேத்ல பார்த்துட்டு இருக்கோம். இங்க இன்டெக்ரல் 1 டு 2 x ஸ்கொயர் dx. சோ யூ ஆர் எவாலுவேட்டிங் அஸ் எ லிமிட் ஆஃப் எ சம். இது நம்ம ஃபார்முலா போன கிளாஸ்ல பார்த்தோம்லையா, இன்டெக்ரல் a டு b f(x) dx ஈக்குவல் டு இங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா h போட்டோம் இல்லையா, h போட்டு இங்க என்ன எழுதணும், f ஆஃப் a பிளஸ் ஆர் h. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன இருக்கு, சிக்மா. இங்க இந்த ஆர் இருக்கு இல்லையா, இந்த ஆரோட வேல்யூ வந்து 1 டு n அப்படின்னு எழுதிட்டோம். அடுத்தது இந்த இடத்துல லிமிட், லிமிட்ல ரெண்டு எழுதணும், ஒன்று வந்து n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, அனதர் ஒன் இங்க h இருக்கு இல்லையா, ஸோ h டென்ஸ் டு 0. இப்போ இந்த லிமிட்டு சிக்மா h தென் f ஆஃப் a பிளஸ் ஆர் h, இதுதான் அதுக்குரிய ஃபார்முலா. இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, ஓகேவா. அடுத்தது h வந்து கண்டுபிடிக்கணும், h ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ பை என், பி என்ன 2, ஸோ 2 மைனஸ் 1 பை என் ஈக்குவல் டு 1 பை என், ஸோ ஹெச்சோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சது. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஆர் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ என்ன 1 பிளஸ் ஆர் ஹெச்சோட வேல்யூ 1 பை என், 1 பை என் நம்ம எப்படி எழுதிக்கலாம், பை என் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இங்கே எஃப் ஆஃப் அப்படின்னு வருது, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர், அதாவது இங்கே எக்ஸ் இருந்தால் இந்த இடத்துல அந்த எக்ஸ் எழுதி ஸ்கொயர் போடணும். அதே மாதிரி இதை அப்படியே கம்ப்ளீட்டாக எக்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணிக்க, அப்போ இதை அப்படியே என்ன பண்ணணும், ஸ்கொயர்னு பண்ணணும், ஆர் பை என் ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது. இங்கே திரும்ப இந்த இடத்துல எஃப் எழுதியக்கூடாது, தட் இஸ் ராங், அந்த எஃபோட வேல்யூவை நம்ம இடத்துல எழுதணும். அப்போ இது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பிளைன் பண்ணினா, இங்கே வேணா இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஒன்று ரீசனோட எழுதிக்கலாம். அப்போ இது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பண்ணுறப்ப எங்கே என்ன வரும் இருந்தது, ஸோ ஏ ஸ்கொயர் தென் 2ab பிளஸ் பி ஸ்கொயர், அப்போ ஆர் ஸ்கொயர் என் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வந்துடும். இதுதான் வந்து எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஆர் ஹெச்சோட வேல்யூ. இப்போ இது எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இதை எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு இன்டெக்ரல், சாரி இப்போ அந்த ஃபார்முலா அப்படி என்ன இருக்கும், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி h டென்ஸ் டு 0 சிக்மா r ஈக்குவல் டு 1 டு n h, h நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிக்கிறோம், 1 பை n பிராக்கெட் இங்கே f ஆஃப் a பிளஸ் ஆர் ஹெச் எழுதிக்கிறோம், f ஆஃப் a பிளஸ் ஆர் ஹெச் வந்து இது இல்லையா, இதுதான் f ஆஃப் a பிளஸ் ஆர் ஹெச். ஸோ 1 பிளஸ் 2 ஆர் பை என் பிளஸ் ஆர் ஸ்கொயர் என் ஸ்கொயர். இப்போ இந்த ஹெச் டென்ஸ் டு 0 தேவையில்லை, ஏன் அப்படின்னா இங்கே ஹெச்சே இல்லை, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே எந்த இருக்கு, நோ ஹெச் அட் ஆர், அப்போ ஹெச் வந்து விட்டு ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இப்போ இந்த சிக்மா உள்ளே கொண்டு போய்க்க, சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 டு n 1 பை n, இதையும் சேர்த்து எடுத்துட்டு போயிடும், இதோட சேர்த்து சிக்மாவையும் சேர்த்து எடுத்துட்டு போயிடும், தென் பிளஸ் சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 டு n 2 ஆர் பை n ஸ்கொயர்ட் ஆயிரு, ஏன்னா n இன்டு n n ஸ்கொயர், சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 டு n இங்கே ஆர் ஸ்கொயர் பை n கியூப் அப்படின்னு வருது, ஏன்னா இந்த இடத்துல n வந்து இருக்கு இல்லையா. ஸோ தட் இங்கே இங்கே வெளியில் n இருந்ததா 1 பை n, என்ன எதுவும் கேன்சல் ஆகும், ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இந்த 1 பை n வெளியில் எடுத்துரு, சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 டு n 1, ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு டேர்ம் வெளியில் எடுத்துட்டா அந்த இடத்துல என்ன இருக்கும், 1 அப்படின்னு சொல்லி இருக்கும், தென் பிளஸ் சிக்மா ஆர் ஈக்குவல் டு அதில் இதுலேயே என்ன எடுத்துடலாம், 2 பை n ஸ்கொயரை வெளியில் எடுத்துரு, 2 பை n ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டு சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 டு n
ஆர் அந்த வேரியபிள் மட்டும்தான் உள்ள இதில் கான்ஸ்டன்ட்டாக வெளிநடத்தணும். தென் பிளஸ் சிக்மா இதில் எதை வெளிநடத்தலாம், ஒன் பை என் கியூபை வெளிநடத்து. இங்கே மீதி என்ன இருக்குது, சிக்மா ஆர் ஈக்குவல் டு ஒன் டு என் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிடும். இப்போ இந்த இடத்துல லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் பை என் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம், சிக்மா ஆஃப் ஒன் ஈக்குவல் டு என், ஏன்னா இந்த இடத்துல மேலே n வர்றப்போம். ஸோ இன்ட்டு என் ப்ளஸ் டூ பை என் ஸ்கொயர், இதுக்கு அப்படிதான் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ எட்ஸட்ரா என் வந்து சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர் n இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ. தென் ப்ளஸ் இது வந்து சம் ஆஃப் த ஸ்கொயர் நம்பர், ஏன்னா ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ என் வரும் ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் எட்ஸட்ரா ப்ளஸ் என் ஸ்கொயர், ஏன்னா இந்த எண்ணை தான் சப்ட்ரீட் பண்ணிகிட்டே வரும். அப்போ இந்த இதுக்கு நம்ம ஃபார்முலா நமக்கு எழுந்தது இடையில மடிச்சிருக்கிற இது தனியாக இருக்கும், இது கண்டிப்பாக இதுக்கு வந்து ப்ராக்கெட் வந்து போட்டணும், ஏன்னா அந்த லிமிட் வந்து காமன் ஃபார் ஆல். தென் ப்ளஸ் இந்த இடத்துல இடையில நாங்கள் மடிச்சிருக்கிறோம் ப்ளஸ் ஒன் பை என் க்யூ என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ். அப்போ இதில் ஒரு எண்ணு கேன்சல் ஆயிரும், இந்த டூ டூ கேன்சல் ஆயிரும், இதில் ஒரு எண் கேன்சல் ஆயிரும், என் என் கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு, லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இந்த இடத்துல ஒன்று ப்ளஸ் இங்கே இங்கே ஒரு எண் இருக்கு இல்லையா என் ப்ளஸ் ஒன் பை என் தென் ப்ளஸ் இங்கே ஒரு என் ஸ்கொயர் இருக்கு, ஸோ என் ப்ளஸ் ஒன் தென் 2n ப்ளஸ் ஒன் இங்கே பை என் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிடுறேன். அது இல்லாமல் ஒரு சிக்ஸ் இருக்கா, இங்கே ஒரு சிக்ஸ் இருக்குது, சிக்ஸை கூட நம்ம வெளியெடுத்துடலாம் இல்லையா, ஒன் பை சிக்ஸ். இப்போ இதே வந்து லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் ப்ளஸ் இது இது கேன்சல் பண்ணால் ஒரு ஒன்று, இது இது கம்பைன் பண்ணுறப்போ ஒரு ஒன் பை என் என்னால் டிவைட் பண்ணுற ஒவ்வொரு டைமையும். தென் இந்த இடத்துல ஒன் பை சிக்ஸு இது இது எடுக்கிறப்போ இது இங்கே இருக்கிறவங்க சிக்ஸ் எழுதிருக்கோம் இல்லையா, இந்த என் ஸ்கொயருக்கு இங்கே கொண்டு போகிறப்போ ஒரு ஒன் பை என் இருக்குமா, இந்த இது கொண்டு வரப்போ ஒரு ஒரு என் இருக்கும், அதே மாதிரி இதுக்கு இதுக்கு எடுத்துகிட்டு வரோம் இல்லையா. ஸோ தட் ஒன் பை n ஸ்கொயர் அண்ட் தென் ப்ளஸ் இது இது நம்ம காமனாக வச்சுக்கோம் இதில் என்ன பண்ணிக்கலாம், இதில் எண்ணை வந்து நம்ம இங்கே காமனாக எடுத்துக்கலாம், இங்கே ஒரு எண் வந்து ஆல்ரெடி இங்கே ஒரு எண் வந்து கேன்சல் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ இந்த எண்ணை நம்ம வெளியெடுத்துடலாம், அதே மாதிரி இங்கே ஒரு எண் இருக்கு இல்லையா இந்த எண்ணையும் நம்ம வெளியெடுத்துக்கலாம். அப்போ இங்கே என்ன வரும், என் ஸ்கொயர்டு அப்படின்னு வரும், இதை டேக்கிங் என் அவுட் சைடு. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், ஒன் இருக்கும், அதே மாதிரி இங்கே எண்ணை வெளியில் எடுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நோ என் அட்டால் அப்போ நம்ம என்ன எடுக்குவோம், ஒன் பை என், இங்கே இந்த எண்ணை வெளியில் எடுத்துட்டோம். அப்போ மீதி என்ன இருக்குது, டூ, இங்கே நோ என் அட்டால். அப்போ ஒன் அப்படிங்கிறதுல எண்ணை வெளியில் எடுக்கிறப்போ என் இல்லை அப்படின்னா டிவைடு பை என் மல்டிப்ளை என் டிவைடு பை என் மாதிரி. அப்போ இந்த இடத்துல ஒரு ஒன் பை என், இந்த எண்ணெய் வெளியெடுத்துட்டோம், இந்த எண்ணெய் வெளியெடுத்து என் இன்டு என் என் ஸ்கொயர்டுன்னு மாறிடுச்சு. அப்போ இங்கே ஒரு என் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதை வந்து இது இது என்னாயிரும் கேன்சல் ஆயிரும். இப்போ கண்டிப்பாக இந்த மறக்காமல் இடத்துல ப்ராக்கெட் வந்து போட்டணும். இப்போ நவ் யூ அப்ளை த லிமிட், ஸோ லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இந்த லிமிட் இப்பவே கொண்டு போயிடலாம், இடம் பத்தாது, ஒன்னுங்கிறது கான்ஸ்டன்ட்டு, ஸோ அதுக்கு இங்கே ஒன் ப்ளஸ் ஒன்று என்ன டூ இருக்கா, ஸோ யூ ரைட் டூ ப்ளஸ் இந்த லிமிட்டை இதுக்கு எடுத்துகிட்டு போயிடும். அப்போ லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் பை என் ப்ளஸ் இங்கே என்ன இருக்கு ஒரு ஒன் பை சிக்ஸ் இருக்கா, ஸோ ஒன் பை சிக்ஸ் தென் லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இங்கே மீதி என்ன இருக்கு ஒன் ப்ளஸ் ஒன் பை என் டூ ப்ளஸ் ஒன் பை என், ஸோ ஈக்குவல் டு டூ ப்ளஸ் இங்கே இன்ஃபினிட்டின்னு போடுறோம், ஸோ ஒன் பை இன்ஃபினிட்டி ஜீரோ இல்லையா, ஸோ இங்கே வேணால் போட்டே காமிச்சிடணும். ஸோ இந்த இடத்துல ஒன் பை இன்ஃபினிட்டி தென் இங்கே ஒன் பை சிக்ஸ் இங்கே என்ன வரும் ஒன் ப்ளஸ் ஒன் பை இன்ஃபினிட்டி
2 plus 1 by infinity equals 2 plus 1 by infinity 0, then 1 by 6, 1 plus 0, then 2 plus 0. இப்போ இந்த 2 இது வெறும் 1 இருக்கும், இங்க 2 இருக்கும். சோ 2 இந்த பிளஸ் 6, அப்ப அந்த 2 வும் 6 வும் கேன்சல் ஆயிரும் இல்லையா. சோ 1 பை 6 இன்டு 2 இது கேன்சல் ஆனா 3. சோ 2 பிளஸ் 1 பை 3. சோ 3 2 சார் 6, 6 பிளஸ் 1 7 பை 3. சோ இதோட ஆன்சர் வந்து 7 பை 3. இந்த லாஸ்ட் எழுதுறது வீடியோவில் தெரியுதுன்னு பார்க்கலாம். ஸோ இடம் இல்லாதனால கொஞ்சம் கதை கதை எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் கரெக்ட் ஃபார் திஸ் தேங்க்யூ.